Hi friends, I am Mohan from Krishoba Academy. So in the video padivula enna paadam paaka porom appdin vandu paathina 11th new tamil book la irukra isai tamil iruvar seringla. So in the paadam vandu paathina tamilar kalaigal adhaavadhu sirpa kalai oviya kalai isai kalai varudhillaya andha paadagathu kilaiyum indha paadam varum adhe mari thiraipada kalai adhu kilam varum yen appadina indha iruvarum isai thurayilum seri thiraipada thurayilum seri ulagalavil peyar petru தமிழர்களின் பெருமையை நிலைநாட்டியவர்கள். ஸோ இளையராஜா சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு இந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன். நான் வேலை செஞ்சிகிட்டு இருக்க புதுசில் வந்து பார்த்திங்கன்னா 2010 வந்து அப்போ நாம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போன புதுசு சரிங்களா. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இளையராஜா பாடல்களை பெருசாக நான் கேட்டதில்லை. நான் வீட்டில் இருக்கும்போதே எங்கள் அப்பா வந்து நைட் தூங்கும்போது வேலை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃப்எம்மில் இளையராஜா சாங் வைப்பார். அப்போல்லாம் நான் ஏதாவது சொல்லுவேன், வீட்டில் இருப்பேன், டிவி சவுண்ட் அதிகமாக வச்சு கேட்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு. அதற்கு அப்போ நான் காலேஜ் படிக்கும்போது யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மான் சார் அவங்களோட பாடல்கள் தான் விரும்பி கேட்டிருக்கேனே தவிர இளையராஜா அவர்களோட பாடல்களை நான் விரும்பி கேட்டது இல்லை. அவரோட பெருமையும் அந்த பாடல்களோட புனிதமும் எனக்கு அப்போ புரியல. ஸோ நான் 2000 காலேஜ் முடிக்கிறேன். 2010 வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது ஒரு 15-20 நாள் ட்ரைனிங் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் போகிறாங்க. அப்போ வந்து இந்தியாவை எல்லா மாநிலங்களிலிருந்தும் வந்து பார்த்திங்கன்னா வராங்க, என்னோடய கலீக்ஸ் வராங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா இமாச்சல் பிரதேஷ், ரெண்டு பேர் ஒரு 5 பேர் கர்நாடகா, 5 பேர் பார்த்திங்கன்னா பெங்களூர் ஹைதராபாத், அதே மாதிரி கேரளாவிலேருந்து ஒரு 5 பேர் வராங்க, இந்த மாதிரி குஜராத் ராஜஸ்தான் எல்லா பகுதிகளிலிருந்தும் பசங்க வராங்க. 20 நாள் ட்ரைனிங்கிறப்ப எல்லாத்தோடையும் எங்களுக்கு பழகிற வாய்ப்பு வந்து கிடைக்கிது. நாங்கள் ஒரு 3 பேர் போயிருந்தோம் தமிழ்நாட்டிலேருந்து சரிங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட நான் வேலை செஞ்ச கம்பெனியோட ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது அது சண்டே, ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மல் இல்லாமல் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போகிறோம். அந்த நாங்கள் தங்கின இடத்துக்கும் அந்த ஃபேக்ட்ரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோமீட்டர். தனியாக மினி பஸ்ஸு வச்சு ஒரு ஏசி பஸ் வச்சு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் நாங்கள் போகும்போது எங்களை வந்து எல்லோரும் பாட சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஏதோ ஒன்று பாடல் பாடுறோம். அதுக்கப்புறம் கேரளா மலையாள பீப்புள்ஸ் வந்து பாட சொல்லும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டு பாடினாங்க. 5 பாட்டுமே இளையராஜா சாங். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கம்யூனிகேஷன் பண்ணும்போது தமிழ் அந்த அளவுக்கு வந்து தெரியல. ஏன்னா டீப் இன்டீரியர் மலையாளி அவங்க. மலையாளி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி பேசுவாங்க, மலையாளம் பேசுவாங்க, தமிழும் ஓரளவுக்கு பேசுவாங்க. பட் அவங்க அந்த அளவுக்கு தமிழ் பேசலை, சில வேர்டு மட்டும்தான் பேசுனாங்க. ஆனால் அவங்க பாடின இளையராஜா சாங் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவோட பாட்டை கேட்டு வளர்ந்த ஒரு தமிழ் மகன் தமிழ் பையன் எப்படி பாடுவோன்னா அந்த அளவுக்கு தெளிவாக இருந்தது. என்ன பாட்டுன்னா கரகாட்டக்காரன்லேருந்து அந்த மாங்குயிலே பூங்குயிலேங்கிற சாங்கை தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து பாடினாங்க. பஸ்லேயும் சரி ஸ்டேஜ்லேயும் சரி நான் அரண்டு போயிட்டேன். என்னன்னா என்னடா இது, நம்மளை பாட சொன்னாங்க, நாம் ஏதோ ஒரு பாட்டை பாடணும், இவர் வந்து இந்த பாட்டை பாடி இப்போ பாட்டை 4 பேர் பாடுறாங்க, 4 கோரஸுமே அந்த அளவுக்கு அப்படியே தத்ரூபமாக பாடினாங்க. அதற்கப்புறம்தான் எனக்கு ஒரு மண்டையில் ஒரு உரைச்சிச்சு. நம்ம மாநிலத்தை சேர்ந்தவரோட இசையை நாம் இதுவரைக்கும் விரும்பி கேட்டதில்லை, இவங்க இப்படி ரசிச்சிருக்காங்களேன்னு அதற்கப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னோட எல்லா பயணங்களையும் இளையராஜா சாங் கேட்க ஆரம்பிச்சு அதற்கப்புறம்தான் அவரோட இசையோட மகிமையே எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு ஒரு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்திய அளவில் எல்லா மக்களையும் கவர்ந்த இசை யாருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா சாங், இளையராஜா சார் அவர் சரிங்களா. அதே மாதிரி நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான் சாரையும் அப்படி நம்ம விட்டுற முடியாது. தமிழ் சினிமாவின் தலை சிறந்த இசை கலைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தான் ரொம்ப நாள் நீடிச்சு நிச்சவங்க. தியாகராஜ பாகவதர் காலத்துக்கு அப்புறம் அந்த வரம்பை உடைச்சது வந்து யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்கள். அவரோட இசை ராஜாங்கமும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் மிகப்பெரிய ஒரு இசை ராஜாங்கம் சரிங்களா. அவர் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு 100 பாடல் வருதுன்னு 100 படம் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 99 படத்துக்கு இசையமைச்சவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்வி. அதற்கப்புறம் 70s 80s அந்த ட்ரெண்டை திருப்பி போட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் தான். அப்போ வந்து 70s 80s 90s முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த 20-30 வருஷம் எல்லா படமுமே இளையராஜா மியூசிக். படங்களில் வந்து கதாநாயகர்களும் சரி இயக்குநர்களும் சரி யாரோட கால்ஷீட்டுக்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள் கால்ஷீட்டுக்கோசரம் தான் வெயிட் பண்ணுவாங்க. அவரை போட்டால் படம் ஹன்பாம் கிட்டு, அவரை போடலை அப்படின்னா அந்த படம்
அதர ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்தவர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா. மக்கள் அந்த அளவுக்கு ரசித்து கேட்டிருந்தாங்க. அந்த இருவரை பற்றி திரைப்படத்துறையிலும் சரி இசைத்துறையிலும் சரி தமிழர்களின் பெருமையை உலக அளவில் நிலைநாட்டிய இந்த இருவரை பற்றிய பாடம் தான் இது. ஏன் இந்த பாடத்துக்கு நான் வந்து முன்னுரையே இவ்வளோ தூரம் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் இவங்களோட இசையை கேட்டு தான் வளர்ந்துருப்பீங்க. இவங்க இசையை கேட்காத நாளும் பெருசாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் பாடல்னு ஏதாவது கேட்குனாவே எல்லா காலத்துக்கும் எல்லா சுச்சுவேஷனுக்கும் இவர்களோட பாடல்கள் பொருந்தும். சந்தோஷமாக இருக்கிறீங்களா இவங்களோட பாடலை கேளுங்க, சோகமாக இருக்கிறீங்களா இவங்களோட பாடலை கேளுங்க, டவுனாக இருக்கீங்களா மோட்டிவேஷன் வேணுமா இவர்களோட பாடல்களை கேளுங்க. ஸோ எதை கேட்டாலும் உங்களோட மனநிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இவர்களோட இசைக்கு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இவங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாடமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர்களை பற்றிய பெருமைகள் நிறையாக சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே நம்ம பார்க்காம தேர்வின் அடிப்படையில் எது வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ பாடத்துக்குள்ளே போவோம். இசைத்தமிழ் இருவர், இசை கலைகளின் மகுடம், உணர்வுகளின் வினையூக்கி, இசை சுருதியை சூடேற்றும், உயிரை உருக்கும், ஆழ்கடல் அமைதியின் மனதை உறங்க வைக்கும், ரசனையின் முகைவரிக்கு இசை மொழியில் கடிதம் எழுதும் காற்றின் கவிஞர்களே இசைக்கவிஞர்கள். தமிழகத்தின் காட்டிலும் மேட்டிலும் வயல் சேற்றிலும் தவழ்ந்த இசையை சீராட்டி மெருகூட்டி உலகுக்கு தந்து மகிழ்ந்தவர் இருவர். இவ்விருவரும் உலக இசை பேரேட்டின் தமிழகத்து முத்திரைகள். அவர்கள் சிம்போனி தமிழர் இளையராஜா, ஆஸ்கர் தமிழர் ஏஆர் ரஹ்மான். ஸோ இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிம்போனி தமிழர் ஆசிய கண்டத்தில் பிறந்து வளர்ந்தவர்களுக்கு ஆக்சுவலாக சிம்போனி இசைனா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆங்கில திரைப்படங்களையும் சரி மற்ற சேனல்லையும் பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் நடுவில் ஒருத்தர் நின்றுருப்பார், அவரை சுற்றி ஆர்கெஸ்ட்ரா குரூப் இருக்கும். ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பியானோ வச்சுருப்பாங்க, பியானோ வச்சுட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டார் வச்சுருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்ஸாஃபோன், இந்த வாயில் வச்சு பைப் மாதிரி பெருசாக ஊதுவாங்க இல்லையா, ஸோ அவங்க வச்சு ஊதிட்டுருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றம்பது கலைஞர் இருப்பாங்க. நடுவில் ஒரே ஒரு மாஸ்டர் இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டும் போது அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாசிப்பாங்க. அதற்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்போனி. சிம்போனி வந்து பார்த்திங்கன்னா மேற்கத்திய ஐரோப்பிய அமெரிக்க கல்ச்சரில் தான் வாசிப்பாங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அதை வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு செருக்கும் திமிருமே அவங்களுக்கு இருந்தது. தென்னிந்தியாவில் பிறந்தவங்க, தென் ஆசியாவில் பிறந்தவங்க, ஆசிய கண்டத்திலேயே பிறந்தவங்களுக்கு இந்த சிம்போனி மியூசிக் வராது அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்தது. அதை உடைத்து எரிந்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா. அதனால தான் அவரை சிம்போனி தமிழர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ராயல் பில்ஹார்மோனிக் அப்படிங்கிற ஒரு இசைக்குழுவுக்கு அந்த சிம்போனி இசையை வந்து பார்த்திங்கன்னா இவர் வாசித்து காட்டி அந்த மேற்கத்திய இசைக்கலைஞர்களோட கருத்தையும் கூற்றையும் உடச்சி எறிகிற மேஸ்ட்ரோ யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள். ஸோ அந்த சிம்போனிய இசை யார், எந்த குழுவுக்காக வந்து அவர் இசை அமைச்சிருக்கார் அப்படின்னா ராயல் பில்ஹார்மோனிக் பேண்ட், மியூசிக் பேண்ட், ராயல் பில்மோர்னிக் இசைக்குழு அப்படிங்க. ஸோ இளையராஜா எங்கே பிறந்து வளர்றாருன்னு வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் பண்ணைபுரம் அப்படிங்கிற ஒரு டீப் இன்டீரியர் வில்லேஜ், மிக பழமையான ஒரு கிராமத்திலருந்து வந்த ஒரு இசைக்கலைஞர் தான் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா. அவர் முறைப்படி சங்கீதம் அந்தளவுக்கு கற்றுக்கல, இருந்தாலும் அவர் திரைத்துறையில் சாதித்த விஷயங்கள் பெருசு. ஸோ அவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ராசையா. அவர் ஃபஸ்ட்டு அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அந்த படம் 1976 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. அந்த படத்து மூலமாக தான் அவர் தமிழ் சினிமாவுக்கு வந்து அறிமுகம் ஆகிறாரு. அந்த படத்தில் அவரோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அப்படின்னு வந்து மாறுது. பஞ்சு அருணாச்சலம் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர், அவர் தான் ராசையா அப்படிங்கிற அவரோட பெயரை இளையராஜா அப்படின்னு வந்து மாற்றி அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இளையராஜா இசையமைப்பாளராக அறிமுகமான படம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு பாடம். ஸோ இதற்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திரை இசையில் கர்நாடக இசை மற்றும் பழந்தமிழின் உன்னதத்தை உணர வைத்தவர். பல ராகங்களுக்கு திரை இசையால் கொடுத்த அறிமுக மெட்டுகள் மெல்லி மெல்லிசையில் புதிய உயரங்களை தொட்டன. ஸோ உழைக்கும் மக்களின் இசையும், அவர் வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழ் இசையும் உழைக்கும் மக்களின் துள்ளல் இசையும் மனதும் மயக்கும் வகையில் கலந்து கொடுத்தார். சாமானிய மக்கள் வயலில் பாடுற மெட்டுகளையும் இந்த கர்நாடக மியூசிக்கையும் கலந்து திரையில் ஓடவிட்டவர் தான் இளையராஜா. அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக இசை தான் அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உழைக்கும் மக்களின் அந்த
சாமானிய இசையை கொண்டு வந்து தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டோ இளையராஜா அவர்கள் தான். ஸோ இந்த பேஜில் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பகுதி தான். 1970களின் தொடக்கத்தில் பிறமொழி பாடல்களை சுமந்து திரிந்த தமிழ் செவிகள் விடுதலை பெற்று தமிழ் பாடல்களை நோக்கி திரும்பியதற்கு இளையராஜாவே காரணம் எண்ணலாம். ஸோ எம்எஸ் விஸ்வநாதன் சார் அவர்களோட காலகட்டம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 60களிலிருந்து 70கள் 50, 60, 70, 80 வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்வியோட பாடல்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவை ஆக்கிரமிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிறிய இடைவேளை இருந்தது. அந்த 70ஓட 70ன் தொடக்க காலகட்டங்களில் தமிழ் சினிமாவில் அந்தளவுக்கு பாடல்கள் வராமல் மக்களோட ரசனை மாறி ஹிந்தி சினிமா பாடல்களை கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ மறுபடியும் பிறமொழி படங்களின் பாடல்களை இருந்து தமிழ் சினிமாவிற்கு வந்து திருப்பிய பெருமை யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா. ஸோ 70களிலும் 80களிலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்களை தன்னோட இசையால் கட்டி போட்டார். வாய்மொழித்தன்மை யதார்த்தம் ஆகிய பொதிந்து அவருடைய இசை சாமானியரையும் ஈர்த்தது. வாய்மொழித்தன்மை அப்படின்னா வயல்வெளியிலையும் மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது அவர் பாடுற பாடல்களையும் அந்த சாமானிய இசை கானா பாடல்களையும் ஸோ தமிழ் மொழியில் அறிமுகப்படுத்தி எல்லாத்துக்குமே அந்த இசையை பொதுவாக்கின பெருமை இளையராஜாவே சேரும். ஸோ இவருடைய இசை 5 வகை நிலப்பரப்புகளையும் காட்சிப்படுத்தும் மெட்டுகளை கொன்றது. இன்றளவும் நெடுந்தொலைவு பயணங்களின் வழித்துணையாக அவரது இசை இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். ஸோ அது அவரோட இசை வந்து 5 வகை நிலப்பரப்புகள்னால் என்ன? 5 வகை நிலப்பரப்புகளோட பண்பு ஊடல் கூடல் பிரிதல் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லா சுச்சுவேஷனுக்கும் இவரோட பாடல்கள் பொருந்தும். அதே மாதிரி நெடுந்தொலைவு பயணங்கள், ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ட்ராவல் போகிறீங்களா, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்க முடியும், 1 மணி நேரம் இப்போ படம் பார்க்கலாம். இப்போ நம்ம கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நீங்கள் 10 மணி நேரம் 12 மணி நேரத்தை கூட அசால்ட்டாக நீங்கள் ஃபோனை நோண்டிட்டு ஓட்டிட முடியும். அந்த காலங்களில் மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ அந்த பஸ்ஸில் போடுற அந்த பாடல்கள், டேப்பில் எஃப்எம்மில் கேட்குற அந்த பாடல்கள் தான் அவங்களோட தனிமையும் வெறுமையும் போக்குனது. இன்னமும் சரி, வெளிநாடு வாழ் நண்பர்களுக்கு தெரியும், அந்த இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க பெண்கள் அவங்களோட கணவர்கள் வெளிநாட்டில் இருப்பாங்க, ஃபாரினில் வேலை செஞ்சுருப்பாங்க அவங்களோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக. ஸோ அவங்களோட அந்த ஒர்க் ப்ரெஷரையும் வீட்டை பிரிஞ்சிருக்கிற அந்த வெறுமையும் தனிமையும் போக்குற ஒரே ஒரு ஆள் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவர்கள். இளையராஜா அவர்களும் எஸ்பிபி அவர்களும் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் இல்லை அப்படின்னா பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிம்மதிங்கிறத இல்லாமல் போயிருக்கும். ஸோ அந்த விஷயத்தை கொண்டு வந்தவர் இளையராஜா. வற்றாத நதிகள் பாயும் மலைகள் நிறைந்த ஜம்மு காஷ்மீரின் பகாரின மக்களின் நாட்டுப்புற இசையில் புல்லாங்குழலில் வழிந்தோடும் பகாடி ராகம் முதல் மதுரை மக்களின் கிராம இசையிலிருந்து முகிழ்த்து செவ்வியல் இசையில் கோலோச்சும் ஆனந்த பைரவி அந்த ராகம் வரை அவரது இசை பண்புகள் இளையோடும். ஸோ இதில் நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட், எல்லா மாநிலத்தில் இருக்கும் மக்களின் இசையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் எடுத்து அவரோட பாடல்களில் யூஸ் பண்ணியிருப்பார். பகாடி ராகம், ஸோ பகாடி ராகம் யார் பாடுவான்னு வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மலைவாழ் மக்கள், ஆடுகள் மாடுகள் மேய்ச்சிட்டு இருக்க அந்த மலைவாழ் மக்கள் அந்த புல்லாங்குழலில் பாடுவாங்க. அதற்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பகாடி ராகம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதையும் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. செவ்வியல் இசை, கர்நாடக இசை, தமிழக இசை, கர்நாடக் மியூசிக்கோட ஆதாரம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தான். ஆனால் பேர் ஏன் கர்நாடக இசைன்னு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த கர்நாடக் மியூசிக்கு அந்த ஆனந்த பைரவி ராகத்தை முதற்கொண்டு தன்னோட படங்களில் பாடல்களில் இவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஆனந்த பைரவி ராகம் எந்த பாட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா முதல் படத்துலேயே அன்னக்கிளியே உன்ன தேடுது அப்படிங்கிற ஒரு பாடலிருந்து தான். எம்மொழியில் இசையமைத்தாலும் இவர் மனத்துடன் நம்மை இணைத்து இசையமைப்பதே மக்கள் அவருடைய இசையில் ஒன்றுவதற்கு காரணம். ஸோ இதுக்கு முன்னாடி டிப்பிக்கலான தமிழ் மியூசிக் தான் வந்துட்டு இருந்துச்சு. இவர் இசையமைத்த அந்த அன்னக்கிளிங்கிற முதல் படத்திலேயே மச்சான பார்த்தீங்களா மலவாள தோப்புக்குள்ளே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து போட்டிருப்பார். ஸோ அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் ஒரு புரட்சியே ஏற்படுத்தினுச்சு. ஸோ எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, யார் இது, ஏன் அப்படின்னா சாமானிய மக்களின் வாழ்வியல் இசையே தன்னோட திரைப்படங்களில் எடுத்தாழ்ந்தவர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா ஐயாவர்கள். இதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்தெந்த ராகங்கள் யார் யாரோட சேர்ந்து போட்டிருக்காங்க, இவரோட இந்த இசை கோப்புகளோட தகவல்கள் இருக்கும், அதை தேர்வின் அடிப்படையில் நம்ம பார்ப்போம். ஸோ இளையராஜா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஆல்பம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பெயரிடுவேன்,
ஹவு டு நேம் இட் அப்படிங்கிற ஒரு ஆல்பம் இசை தொகுப்பும், இன்னொன்று காற்றை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு புல்லாங்குழல் இசை தொகுப்பு. அது யாரோட அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபிரசாத் சௌராஷியா. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், சரிங்களா. அதே மாதிரி மகிழ்ச்சி, ஏக்கம், நம்பிக்கை, உற்சாகம், வழி போன்ற மனித உணர்வுகளையும் வந்து பார்த்திங்கன்னா இசை வடிவமாக கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா. எதுலன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 24, இந்தியா 24 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு ஆவணப்படம், டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா மனிதனோட உயர் உணர்ச்சிகளை வந்து இசையாக கொடுத்துருக்காரு. பாடலாக இல்லாமல் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியும் ஒரு வழியும் ஒரு ஏக்கத்தையும் அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது மூணும் ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் மாணிக்கவாசகர் எழுதிய திருவாசகம். ஸோ திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்துக்கு முருகாதார்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு பெயர் போன அந்த திருவாசகத்துக்கும் மனதை உருக்கிற மாதிரி இவர் மியூசிக் போட்டிருக்காரு. அந்த மியூசிக்கோட அந்த டைப் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா அரவட்டரியா அப்படிங்கிற ஒரு ஆல்பம். அது இல்லாமல் இவர் நிறைய தனி தமிழ் ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இளையராஜா ராஜாவின் ரமணமாலை, இளையராஜாவின் கீதாஞ்சலி அப்படிங்கிற இசை தொகுப்புகள். கன்னட மொழியில் வந்து பார்த்திங்கன்னா மூகாம்பிகை என்ற பக்தி ஆல்பம், சரிங்களா, அதையும் இவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கார். ஸோ கேள்வி வரும், கன்னட மொழியில் இளையராஜா அவர்கள் வெளியிட்ட பக்தி ஆல்பத்தின் பெயர் என்ன அப்படின்னு கொடுத்து மூகாம்பி ஆப்ஷன் வைப்பாங்க, அரோட்டரியும் ஆப்ஷன் வைப்பாங்க, பஞ்சமுகியும் ஆப்ஷன் வைப்பாங்க. ஸோ புரிஞ்சு படிச்சிங்க. அதே மாதிரி ஆதிசங்கர் எழுதிய மீனாட்சி ஸ்தோத்திரம் என்கிற பக்தி பாடலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவர் இசையமைச்சிருக்காரு. இவர் வந்து கர்நாடக மியூசிக்கில் ஒரு செவ்வியல் ராகத்தையே உருவாக்கியிருக்காரு. அந்த ராகத்தோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுகி. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இளையராஜா அவர்கள் உருவாக்கிய செவ்வியல் ராகத்தோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமுகி. மேற்கத்திய இசையை முறைப்படி பயின்ற காரணத்தால் நாட்டுப்புற இசையின் செவ்வியல் தன்மைகளோடு மேற்கத்திய இசையும் கலந்து உலவ விட்டார். ஸோ இவர் வெஸ்டர்ன் மியூசிக்கை வந்து பார்த்திங்கன்னா முறைப்படி கற்றுருக்காரு. அதனால் செவ்வியல் நம்ம தமிழ் மக்களின் செவ்வியல் ராகத்தையும் அந்த மேற்கத்திய இசையும் கலந்து உற்றுருக்காரு. அதனால தான் இவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நிலச்சி நின்றுருக்கு. ஏன்னா எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய பாடல்கள். தமது தேடல்களின் மூலம் மேற்கத்திய இசையுடன் கர்நாடக இந்துஸ்தானி ராகங்களையும் திரை இசையில் பயன்படுத்தியிருக்கிறார். ஸோ கேள்வி வரலாம், மேற்கத்திய இசையுடன் கர்நாடக இந்துஸ்தானி ராகங்களையும் திரை இசையில் பயன்படுத்திய கலைஞர் யாருன்னு கொடுத்துட்டு இவரோட பெயரையும் ஏ ரஹ்மான் அவர்களோட பெயரையும் ஆப்ஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் சில இவர் இந்த சினிமாவில் பாடல்கள் போட்டிருப்பாங்கள்ல அதோட குறிப்புகள் இருக்கும். கல்யாணி ராகத்தின் ஆரோகண சுரங்களை கொண்டு கலைவாணியே உனைத்தானே என்னும் பாடலுக்கு மெட்டமைத்திருக்கார். ஸோ இந்த சிந்து பேரவி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கலைவாணியே உனைத்தானே அழைத்தேன் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழு பாடலுமே ஹை பிச்சிலேயே பாடியிருப்பாங்க. ஸோ ஏறுவரிசை சுரங்கள், ஆரோகண ஏறுவரிசை சுரங்கள் அப்படின்னா ஹை பிச்சு. அந்த முழு பாடலும் வந்து பார்த்திங்கன்னா ஹை பிச்சிலேயே கொடுத்துருப்பார். அதே மாதிரி மூன்றே மூன்று சுரங்கள், இப்போ ஏழு சுரங்கள் இருக்கு இல்லையா, சரிகம பதனிசா அப்படிங்கிற ஏழு சுரங்களில் மூணே மூணு சுரங்களை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு தெலுங்கு பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. நான்கே இசைக்கருவிகளை கொண்டு ஒரு பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு. முழு திரைப்படத்திற்கும் பின்னணி இசை அரநாளில் முடிச்சிருக்காரு. அதாவது இந்த 80s வந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 100வது நாள், மோகன் சத்யராஜ் சார் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சு நடிச்சிருப்பார். என்னோடய சின்ன வயசில் டிவியில் போடுவாங்க அந்த படத்தோட அந்த பின்னணி மியூசிக்கு, அந்த பேக்ரவுண்டு ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா இவர் முடிக்கிறதுக்கு அரை நாள் தான் இருக்கு. ஆனால் அந்த மியூசிக்கை கேட்டாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயம் தொற்றிக்கும். சின்ன வயசில் நான் பயந்து நடுங்கியிருக்கேன் அந்த படத்தை பார்த்து. ஸோ அதற்கப்புறம் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் இசையமைக்காத இதுவே கிடையாது, என்னென்னா மொழியே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ், இந்தி, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், மராட்டி, இன்னும் நிறைய போஜ்பூரி நிறைய படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் இசையமைச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா புக்கும் எழுதியிருக்காரு. இவர் எழுதிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் நிலா பாதை வெட்ட வெதினலில் கொட்டி கிடக்குது. இது ரெண்டும் இவர் எழுதிய புக்கு, சரிங்களா. ஸோ ரொம்ப முக்கியம், இது ரெண்டும் முக்கியம். அரநாளில் பின்னணி இசையமைத்த படம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 100வது நாள், ஆரோகண ஏறுவரிசை சுரங்களை கொண்டு இசையமைத்த பாடல் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கலைவாணியை உனைத்தானே அழைத்தேன். ஸோ மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடலான நம்ரதா கே சாகர் என்னும் பாடலுக்கு இசையமைத்து இந்துஸ்தானி இசைப்பாடகர் அஜோய் சக்கரவர்த்தியை பாட வைத்து இசைக்கோவையை வெளியிட்டிருக்கிறார். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தகவல் இருக்குது.
மகாத்மா காந்தி எழுதிய ஒரே பாடல் எது? நம்ரதா கே சாகர் அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இளையராஜா. அந்த பாடலோட சிங்கர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி இசைப்பாடகர் அஜோபாய் சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தான். ஸோ சிம்பனி இசையை வந்து பார்த்திங்கன்னா இவர் உருவாக்கியிருப்பார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. மேற்கத்திய செவ்வியல் வடிவ இசைக்கோவையை உருவாக்கியவர் இவரே. சிம்பொனி இசைப்பணியை எழுத குறைந்தது 6 மாதமாவது ஆகும். வெறும் 13 நாட்களில் இச்சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். ஸோ சிம்பொனி இசை நான் சொன்ன இல்லையா, அந்த சிம்பொனி இசையை இசையமைக்க எவ்வளவு நாள் ஆகும்? அந்த கம்போஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம் ஆகும் அதை எழுதுறதுக்கே. ஆனால் 13 நாள்களில் இதை முடிச்சிருக்காரு. ஸோ அதற்கப்புறம் ஒரு பஞ்ச் லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பண்டைய தமிழ் அரசர்களின் ஆட்சி வட இந்தியா வரையிலும் பரவி இருந்தது, ஆனால் இளையராஜாவின் இசை ராஜாங்கமோ உலகம் முழுவதும் பரவி கிடைக்கிறது. உண்மைதான், உலக தமிழர்கள் எல்லாருக்கும் தனிமையும் வெறுமையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் துக்கத்தையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஆள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா. அவர்களோட பாடல்கள் தான். ஸோ அவரோட ராஜாங்கம் உலகம் முழுவதுக்கும் பரவிருக்கு அப்படின்னா அது மிகையாகாது, சரிங்களா? ஸோ இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா வரைக்கும் நாம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடித்த ஆஸ்கார் தமிழர் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பகுதி அடுத்து வரும். அதை இந்த பாடத்தோட அடுத்த பாட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.